உங்களால் நான் மக்களுக்காகவே நான் என்னும் மந்திரத்தை செயலாக்கிக் கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெருந்தொற்று பேரிடரிலிருந்து மக்களை கண்ணை இமைக்காப்பது போல் காத்து வருகிறார். மக்கள் நலனை மனதில் கொண்டு அரும்பணிகள் ஆற்றி வரும் சீர்மிகு அரசின் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறையால் 1005 அவசரகால ஊர்திகள் தங்கு தடையின்றி 24 மணி நேரமும் கட்டணமில்லாத சேவையாக இயக்கப்பட்டு வருகிறது. ஆம்புலன்ஸ் தேவைக்காக ஒவ்வொரு நாளும் 15,000-க்கும் மேற்பட்ட அழைப்புகள் அவசர உதவி எண் 108-க்கு வருகின்றன. அழைப்பு பெற்றவுடன் ஆம்புலன்ஸ் சென்றடையும் கால அளவு மாவட்டங்களில் சராசரியாக 14 நிமிடங்களாகவும் சென்னையில் 8.36 நிமிடங்களாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. அனைத்து அவசரகால ஊர்திகளிலும் புவி இடங்காட்டி கருவி பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கோவிட் 19 பாதிப்புக்குள்ளான 145,429 பேர் மிக திறம்பட கையாளப்பட்டுள்ளனர். தொற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரத்யேகமாக 325 ஆம்புலன்ஸ்கள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் பேரிடர் காலத்தில் இதய நோயாளிகள், கர்ப்பிணிகள் மற்றும் இதர நோயாளிகள் என ஒட்டுமொத்தமாக 425,625 பேர் பயனடைந்துள்ளனர். வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணியருக்கு நோய் தொற்று கண்டறிந்து கட்டுப்படுத்தும் நோக்கில் அனைத்து விமான நிலையங்களிலும் 108 அவசரகால ஊர்திகள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தாயன்பு கொண்ட தமிழ்நாடு அரசு தற்போது புதிய 500 அவசரகால ஊர்திகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது. இந்த ஊர்திகளில் செயற்கை சுவாச இயந்திரம், பல்ஸ் ஆக்சிமீட்டர் வசதி, வெண்டிலேட்டர் போன்ற உயர் சிகிச்சை கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இவற்றை கையாள அவசரகால மேலாண்மை தேர்ச்சி பெற்ற பணியாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். உயிர்காக்கும் உன்னதமான இச்சேவையை விரிவுபடுத்தவும் மக்களுக்கு விரைவாக உதவி கிடைத்திடும் விதமாகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 103.50 கோடி மதிப்பில் 500 புதிய 108 அவசரகால ஊர்திகளை 108 ஆம்புலன்ஸ் சேவையில் இணைத்து வைக்கிறார்கள். முதல் கட்டமாக இன்று 108 எண்ணிக்கையிலான 108 ஆம்புலன்ஸ் ஊர்திகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து தொடக்கி வைத்துள்ளார்கள். அவசர உதவிக்கு அழைத்தால் விரைந்து வந்திடும் 108 ஆம்புலன்ஸ் போலவே இரவு பகலாக 24 மணி நேரமும் மக்களின் இடர்களைய அதி விரைவாக இந்த மாநிலத்தை தலைமை பொறுப்பேற்று காத்து வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கோடானு கோடி நன்றிகள்.